வணக்கம் சூரிய சொந்தங்களே, இன்றைய நாளும் வெளியாக இருக்கின்ற இலங்கை செய்திகள் உலக செய்திகள் பக்கம் அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் முக்கிய செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இலங்கை வரவுள்ள அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி நிதிக்கூட்டு தாபனத்தின் பிரதமர் நிறைவேற்றிய அதிகாரி என்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி நிதிக்கூட்டு தாபனத்தின் பிரதமர் நிறைவேற்றிய அதிகாரி ஸ்காட் நேதன் இன்றைய தினம் இலங்கை வரவுள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் ஒரு புதிய முதலீட்டுக்கான நிகழ்வில் பங்கேற்பதற்காக அவர் நாட்டிற்கு வரவுள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் இலங்கை வரவுள்ள அவர் நாளை வரை நாட்டில் தங்கியிருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஸ்காட் நேதன் நாட்டின் உயர்மட்ட வர்த்தக மற்றும் அபிவிருத்தி வங்கிகளின் தலைவர்களை சந்திக்க உள்ளார். இது தவிர இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுடனும் அவர் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார் என்பதாகத்தான் இந்த செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது. இடைக்கால கிரிக்கெட் நிர்வாகக் குழு தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட அமைச்சரவை உப்புக்குழு ஒன்று நியமனம் என்பதாக ஒரு செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்கவினால் நியமிக்கப்பட்ட இடைக்கால கிரிக்கெட் நிர்வாகக் குழு தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட அமைச்சரவை உப்புக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது குறித்த உப்புக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த உப்புக்குழுவின் தலைவராக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அலி சப்ரி செயற்பட உள்ளார். ஏனைய அங்கத்தவர்களாக மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரா நலஸ், தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் நாணயக்கர் ஆகியோர் செயற்பட உள்ளனர். இலங்கை கிரிக்கெட்டில் நிலவும் பிரச்சினைகளை துரிதமாக தீர்ப்பதற்கான பரிந்துரைகளை செய்வதே இந்த உப்புக்குழுவின் பொறுப்பாகும். முன்னாள் சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர்களின் கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டு தற்போதைய நிலைமையை ஆராய்வதற்கும் குறித்த தரப்பினருடன் இணக்கமாக செயற்படவும் அமைச்சரவை உப்புக்குழு நடவடிக்கை எடுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இடைக்கால கிரிக்கெட் நிர்வாகக் குழுவை நியமித்தமை தொடர்பில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்கவிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வினவியுள்ளார். எவ்வாறாயினும் தமக்கு அறியப்படுத்தியதன் பின்னர் குறித்த குழுவை நியமித்திருந்தால் அது பொருத்தமானதாக அமைந்திருக்கும் என ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரோஷான் ரணசிங்கே, தாம் அமைச்சு பொறுப்பை இழந்தாலும் இடைக்கால நிர்வாகக் குழுவை நியமிப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றங்களையும் ஏற்படுத்தப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. எவ்வாறாயினும் விளையாட்டுத்துறை அமைச்சினால் நியமிக்கப்பட்ட இடைக்கால கிரிக்கெட் நிர்வாகத்தின் தலைவர் அர்ஜுன ரணதுங்க நேற்றைய தினம் தமது கடமைகளை பொறுப்பேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாகத்தான் இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. சர்வதேச செய்திகள் பக்கம் அவதானம் செலுத்தலாம். காசா சிறுவர்களின் மயானமாக மாறி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது மனிதாபிமான நெருக்கடியை காட்டிலும் மனித குலத்தின் நெருக்கடியாகும் என அவர் தெரிவித்துள்ளார். தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மற்றும் பெண்கள் கொல்லப்படுகின்றனர். எனவே உடனடியாக போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதற்கு இரு தரப்பினரும் இணங்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். காசா போர் ஆரம்பித்து ஒரு மாதத்தை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேல் நடத்தியுள்ள தாக்குதலில் இதுவரையில் 10,022 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அமாஸ் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அண்மைய புள்ளி விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 4,104 சிறுவர்களும் அடங்குவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவைதான் இன்றைய நாள் நாம் கொண்டு வந்திருக்கின்ற இலங்கை செய்திகள் உலக செய்திகள். இன்னும் ஒரு செய்தி தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் MSM அசாரடி. நன்றி, வணக்கம்.